தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 2.5 க்வெஸ்சன் நம்பர் 4. மாட் இசட் ஈக்குவல் டு 3 ஷோ தட் 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாட்லஸ் இசட் பிளஸ் 6 மைனஸ் 8 ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ இதில் லோவர் பாண்ட் அண்ட் அப்பர் பாண்ட் இது வந்து கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ அதுக்கு நமக்கு புக்கிலே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, குறிப்பு. இப்போ இங்கே இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கிவன் 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8 ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13 இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு ஆல்ரெடி இசட்டும் கொடுத்துருக்காங்க. இசட் அதாவது மார்லஸ் இசட் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு. இப்போ இங்கே மார்லஸ் இசட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை வந்து இசட் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஆல்ரெடி இங்கே இசட் கொடுத்துருக்காங்க, இந்த பார்த்த இசட் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா, மார்லஸ் ஆஃப் மார்லஸ் இசட் 1 மைனஸ் மார்லஸ் இசட் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் ஆஃப் இசட் 1 ப்ளஸ் இசட் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் இசட் 1 ப்ளஸ் மார்லஸ் இசட் 2 அப்படிங்கிற தெரியும். இங்கே இருக்குது, இதை தான் எழுதியிருக்கோம். இப்போ இதிலருந்து இப்போ நமக்கு இசட்டுங்கிறத இங்கே இருக்க இசட் 1க்கு பதிலாக இந்த இசட் எடுத்துக்குவோம், இசட் 2க்கு பதிலாக இங்கே இருக்கிறத எடுத்துக்குவோம். அப்போ மார்லஸ் ஆஃப் இசட் 1 வந்து 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து மைனஸ் மார்லஸ் ஆஃப் இசட் 2 அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேயே கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ மார்லஸ் ஆஃப் இசட் 2 மார்லஸ் ஆஃப் இசட் 1 கண்டுபிடிக்கிற என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 6² ப்ளஸ் 8² இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 80 8 8 64. ஸோ ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 64 100. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ இங்கே கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு இங்கே இருக்கிற இசட் அண்ட் இசட் 1க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அப்போ மார்லஸ் ஆஃப் இசட் மார்லஸ் இசட் மைனஸ் மார்லஸ் இசட் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் இசட் ப்ளஸ் இசட் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் இசட் ப்ளஸ் மார்லஸ் ஆஃப் இசட் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ மார்லஸ் இசட் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். மார்லஸ்க்குள்ளே வரணும். ஸோ 3 எழுதிக்கலாம். இங்கே ஒன்று இங்கே ஒரு மார்லஸ் போடணும். ஸோ நல்லா கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 3 மைனஸ் இசட் 1. இப்போ இசட் 1 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இங்கே 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 10 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 10. அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் இசட் 1. இப்போ இதில் மார்லஸ் ஆஃப் இசட் வந்து அப்படியே தான் இருக்கும், இசட்னு வச்சுக்குவோம். ப்ளஸ் இசட் 1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 மைனஸ் 8 ஐ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் இசட் மார்லஸ் இசட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 ப்ளஸ் மார்லஸ் ஆஃப் இசட் 1 10. ஸோ 10 எழுதிக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள் மார்லஸ் ஆஃப் 3 மைனஸ் 10 வந்து மைனஸ் 7 அப்படின்னு வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8 ஐ அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 10 13 அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்கே மார்லஸ் ஆஃப் மைனஸ் 7 அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதுவோம், வெறும் 7 மட்டும் எழுதுவோம். ஸோ 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8 ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13 அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நமக்கு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் லெட் இசட் ஈக்குவல் டு அதை நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ நம்ம மார்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8 ஐ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா, இப்போ மார்லஸ் ஆஃப் இசட்டுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ப்ளஸ் 6 மைனஸ் 8 ஐ பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரியல் பார்ட்டு இது ரியல் பார்ட். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு சொல்லி இது ரெண்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜினரி பார்ட்டை தனியாக ஆட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஐஒய் மைனஸ் 8 ஐன்னு இருக்குது. அப்போ ஐஒய் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 8 ஐ இதில் எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படியே வச்சுக்குவோம். இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஐ காமனாக இருக்குது. ஸோ ப்ளஸ் ஐயை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஒய் மைனஸ் 8 மட்டும் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம மாடலஸ் கண்டுபிடிக்கும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது இது ஃபுல்லாக அதாவது ரியல் பார்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். அடுத்து ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர். அப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு மாறிடும். நமக்கு சர்க்கிளிக் ஈக்குவேஷன் அதாவது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதில் ஆறுங்கிறது ரேடியஸை குறிக்கக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ இது ஒரு சர்க்கிளிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆயிரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்கும்.
அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 8 கிடைக்கும். அப்போ இதை நம்ம கிராஃபில் மார்க் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரஃபாக ஒரு கிராஃப் வரைவோம் அந்த இடத்துல. இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸ் ஆக்சஸில் நம்ம ரியல் பார்ட்டை குறிப்போம், ஒய் ஆக்சஸில் இமேஜினரி பார்ட்டை குறிப்போம். இப்போ -6.8 எங்கே இருக்கும் அப்படின்னா, -6 இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்குவோம். ஸோ -6 இங்கே இருக்கும், 8ங்கிறது இந்த இடத்துல இருக்குன்னா, ஸோ -6.8 இங்கே தான் இருக்கும். இந்த -6.8 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகிற சர்க்கிளோட இந்த மேக்ஸிமம் லென்த்து, அதாவது ஆர்ஜின்லேருந்து மேக்ஸிமம் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இதுவரையும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த 13. ஸோ அப்போ இங்கேருந்து இதுவரையும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 13, அதான் இங்கே இருக்குது. அதே மாதிரி மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலருந்து இது வரையும் இது வந்து 7. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 13லேருந்து 7 போனால் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இருக்கும். அப்போ 6, இது 6 அப்படின்னா இதோட ரேடியஸ் அதில் பாதி வந்து 3. இப்போ இதை எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இது சர்க்கிளிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமும் போட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இதை ப்ரூவ் பண்ணாலே போதும். பட் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னா இங்கே இருக்க சென்டரில் இருக்க கொடுத்துருக்க இந்த இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த இதை தான் எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறோம். இசட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால நம்மளாம் X+IY அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அங்கே மாடுலஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா, X²+Y²ங்கிறத அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணிட்டு பார்த்தா அது ஒரு சர்க்கிளிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ மேக்ஸிமம் லென்த் வந்து 13, அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இதுதான் 13 மேக்ஸிமம் லென்த்து. இப்போ மினிமம் லென்த் வந்து 7 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது 7. அப்போ 13லேருந்து 7 போனால் 6 இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ ரேடியஸ் வந்து 6 பாதி 3 அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி டயக்ராம் போட்டுருணும். பட் நம்ம ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஹென்ஸ் த ப்ரூஃப். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பாட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.